So hello students, this is for class 11. Last class nudaiya continuation nama paathutundhu degrees of comparison vandu paathom. So degrees of comparison la what are all the rules adhu vandu last class la paathom. Ipo type 1 la paathina Veena is as smart as her manager. Veena vandu avangalude manager pola smart avo iruka எல்லா ஓக்லேயும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ டைப் ஒன்ல என்ன டேபிள் வந்து நமக்கு கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே இதை பார்த்தது தான். ஸோ டூ திங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ நாட் ஸோ ஆஸ் அல்லது ஆஸ் ஆஸ் அப்படின்னு சொல்லி செய்யணும். இப்போ வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, இது வந்து கம்பேரட்டிவ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ கம்பேரட்டிவில் நமக்கு ஆஸ் ஆஸ் கொடுத்துருந்தா இங்கே நாட் இயர் தேன் ரொம்ப சிம்பிள் மேத்ஸ் மாதிரி தான். இப்போ இதில் பாரு, இங்கே இந்த ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்டுக்கு செகண்ட் நடுவில் பாரு, இந்த மாதிரி இப்படி இருக்குது. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஆஸ் ஆஸ் ஃபார்ம். அப்போ நாட் இயர் தேன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும். சூப்பர் லேட்டிவ் இதுக்கு கிடையாது. ஸோ இந்த ஆஸ் ஆஸும் எடுத்துரு, இந்த ஆஸும் இந்த ஆஸும் எடுத்துரு, இது வந்து எடுத்துடும். இப்போ இதுக்குரிய இது இது வந்து பாசிட்டிவ், திஸ் இஸ் பாசிட்டிவ். இப்போ இதை கம்பேரிட்டிவாக எழுத போகிறோம். அப்போ வீணா ஈஸ் ஸ்ட்ரக்சர் படி நம்ம என்ன எழுதணும், நாட் அப்படின்னு போடணும் இல்லையா, நாட் போட்டு இஆர் போட்டு தேன் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ வீணா ஈஸ் நாட் இஆர், இதுதான் அப்ஜெக்டிவ். இது என்னன்னு சொல்லுவோம், திஸ் இஸ் அப்ஜெக்டிவ். ஸ்மார்ட்டர் இஆர் போட்டோம், அடுத்தது தேன். ஸோ இப்போ அந்த டேபிள் படி இஆர் ஆட் பண்ணியாச்சு, தேன் அப்படிங்கிறது நாட் அப்படியும் இருக்குது, தென் மீதி இருக்கிறது அப்படி எழுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது, டேபிளர் காலம் மட்டும் நீ தரவாக இருக்கும். ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ் எழுதிட்டு சூப்பர்லேட்டிவ், அதாவது ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறப்ப சூப்பர்லேட்டிவ் கிடையாது, மோர் தேன் டூன்னா மட்டும்தான் சூப்பர்லேட்டிவ். நவ் டைப் டூவில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் நோ அதர் பேட்ஸ்மேன் இன் த டீம் இஸ் ஆஸ் குட் ஆஸ் ரமேஷ் அப்படின்ட்டுருக்கு. இதை வந்து நம்ம பாசிட்டிவ், இது கம்பேரிட்டிவாகவும் அடுத்தது சூப்பர்லேட்டிவாகவும் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நோ அதர் அப்படிங்கிறப்ப இதனுடைய டேப்லெட் காலம் பாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு நடத்த முடியல. ஸோ நோ அதர் அடுத்தது ஸோ ஆஸ், நம்மக்கிட்ட நோ அதர் ஸோ ஆஸ் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன கம்பேரிட்டிவ் ஃபார்ம் எழுதணும், தேன் போடணும் எனி அதர், அதாவது தேன் எனி அதர் தென் த ப்ளஸ் இஎஸ்டி. இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா போட்டுக்கோ, தேன் எனி அதர் த ப்ளஸ் இஎஸ்டி. முதல்ல நம்ம எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு பார், நோ அதர், இந்த நோ அதர் அப்படிங்கிறத எடுத்துடணும். தென் இந்த டீம் இஸ் ஆஸ், ஆஸும் எடுத்துடணும், இதுவும் எடுத்துடணும். இது வந்து சென்டென்ஸில் கம்பேரிட்டிவ்லாம் எழுதிடக்கூடாது. அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம்னா, தேன் எனி அதர் அப்படின்ட்டு இல்லையா. இப்போ ரமேஷ்ன்னு சொல்லி பிகின் பண்ணும். ஸோ ரமேஷ் ஈஸ், இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் எது, குட். குட்டுக்கு நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம் டேப்பர் காலத்தில், குட் பெட்டர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ ரமேஷ் ஈஸ் பெட்டர் தேன், இந்த ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்கு, தேன் எனி அதர். ஆக்சுவலாக இந்த முன்னாண்ட இஆர்னு ஒன்று இருந்திருக்கணும், அது இல்லை, அது கூட நம்ம எழுதிக்கலாம், இஆர் தேன் எனி அதர். ஸோ இஆர் அது டோட்டலாக பெட்டர்னு சொல்லிட்டோம். ஸோ இஆர் தேன் எனி அதர் மேக்ஸ் மாதிரி தான், இதை சேஞ்ச் பண்ணவே கூடாது, சேஞ்ச் பண்ணினா ஸ்ட்ரக்சர் மாறிடும். இஆர் போட்டோ தேன் போட்டோ எனி அதர். ஸோ ரமேஷ் இஸ் பெட்டர் தேன் எனி அதர் பேட்ஸ்மேன், மற்ற பேட்ஸ்மேனை விட ரமேஷ் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த டீம், ஸோ இந்த டீம் தென் த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்து எழுதணும். ஸோ டைப் டூ, இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது வந்து டைப் டூ. டைப் டூவில் நோ அதர் சோஸ் இந்த மாதிரி வந்திருந்தால் இப்படி இப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்ன, த ப்ளஸ் இஎஸ்டி.
ஸோ டைப் ஒன் டைப் டூ டைப் டூ தெரிஞ்சால் மட்டும்தான் நீ வந்து சென்டென்ஸை ஈஸியாக அது என்ன மாதிரி கேட்டுருக்குறோங்களோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ரமேஷ் ஈஸ் த ப்ளஸ் இஎஸ்டி இல்லையா, அப்போ த ப்ளஸ் இஎஸ்டி ரமேஷ் இஸ் த. நம்ம இந்த இடத்துல வந்து குட்னுடைய ஃபார்ம் என்ன, குட் பெட்டர் பெஸ்ட்டு இல்லையா. ஸோ இஎஸ்டி அப்படிங்க பேரில் இந்த இடத்துல பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ரமேஷ் இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். இங்கே ப்ளூரல் போட்டக்கூடாது, சிங்குலர் தான் வரும். இந்த டீம் சரியா, இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. சில சமயம் இது கொடுத்து இந்த ரெண்டுமா நம்ம சேஞ்ச் பண்ணணும், அல்லது சூப்பர்லேட்டிவ் கொடுத்து இந்த ரெண்டும் எழுதி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நோ அதர் ஆஸ் ஆஸ் இதை கட் பண்ணிடு. அடுத்தது குட்ங்கிறத பெட்டர்னு சேஞ்ச் பண்ணணும் கம்பேரிட்டிவில். தென் சூப்பர்லேட்டிவை குட் அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த பெஸ்ட்டுன்னு வரப்ப இந்த இடத்துல கண்டிப்பாக த அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதே மாதிரி பெட்டர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபாலோ பண்ணி தேன் வரணும். இது வந்து ப்ரிசீடிங்காக தங்கிறது வரும், இது வந்து ஃபாலோ பண்ணி தேன் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக என்னென்னு இருக்கணும், எனி அதர் அப்படின்னு சொல்லி இருக்கணும். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப் த்ரீ. டைப் த்ரீ பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸ் வந்து கல்கட்டா மாதிரி லார்ஜாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதில் ஒன் ஆஃப் த தென் வெரி ஃபியூ சிட்டிஸ், சில சிட்டிஸ் தான் வந்து கல்கட்டா மாதிரி லார்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறோம். ஸோ இந்த தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம், ஜஸ்ட்டு ரூல்ஸ் மட்டும் பாரு. இங்கே இது வந்து பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவில் வெரி ஃபியூ அப்படின்னா டைப் த்ரீ. ஸோ வெரி ஃபியூ ஆஸ் ஆஸாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு எது எதெல்லாம் சேர்த்தணும், இதில் எப்படி தேன் இஆர் தேன் எனி அதர்ன்னு சொன்னோம், இதில் மெனி அதர் இஆர் இஆர் ஒன்னாண்டு போட்டுக்கோம். ஸோ இஆர் மெனி அதர் இஆர் தேன் மெனி அதர், இங்கே இது அப்படியே இந்த தேன்கிறது இந்த இடத்துல ஆக்சுவலாக வரணும். ஸோ இஆர் தேன் மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர், தென் ஒன் ஆஃப் த ப்ளஸ் இஎஸ்டி. இங்கே வந்து வெறும் த ப்ளஸ் இஎஸ்டி, இங்கே ஒன் ஆஃப் த ப்ளஸ் இஎஸ்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எதை இதெல்லாம் எடுத்துடணும் நம்ம, வெரி ஃபியூ இதை எடுத்துரு, அதே மாதிரி இந்த ஆஸ் இதையும் எடுத்துடணும், இந்த ஆஸ் இதையும் எடுத்துடணும். ஸோ இப்போ கம்பேரிட்டிவ் எழுதணும். ஸோ இஆர் தேன் எனி அதர், சாரி இஆர் தேன் மெனி அதர் இல்லையா. ஸோ இஆர் தேன் மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர். இப்போ பிகின் பண்ணுறப்ப கல்கட்டா ஈஸ் அப்படின்னு சொல்லி பிகின் ஆகும். இதில் நீ ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, இங்கே எதை பற்றி இந்த சென்டென்ஸில் மீன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் பிகினிங்கில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரமேஷை பற்றி மீன் பண்ணியிருக்கு, ஸோ ரமேஷன் பிகின் பண்ணோம். ஸோ சிம்லர்லி இந்த இடத்துல கல்கட்டா அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணோம். ஸோ கல்கட்டா ஈஸ் இஆர் தேன் மெனி அதர் அப்படின்னு சொன்னோம். ஸோ கல்கட்டா ஈஸ் இஆர் எதுக்கு போடணும், இந்த அப்ஜெக்டிவ்க்கு போடும். ஸோ லார்ஜர் இஆர் போட்டோம், தென் இஆரை ஃபாலோ பண்ணி என்ன வரும்னு சொன்னேன், தேன். ஸோ இஆர் தேன் அதை ஃபாலோ பண்ணி என்ன வரும், மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர். மெனி அதர் போட்டாலும் தப்பில்லை, கவுண்டபிள் வர்றப்ப மெனி அதர். நம்ம சிட்டிஸ் வந்து கவுண்டபிள், இந்த இடத்துல மோஸ்ட் அதர்ங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ கல்கட்டா இஸ் லார்ஜர் தேன் மோஸ்ட் அதர், இங்கே என்ன இருக்குது சிட்டிஸ், மீதியெல்லாம் அப்படியே தான், சிட்டிஸ் இன் இந்தியா. அடுத்தது இதுக்கு சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ் அப்படிங்கிறப்போ ஒன் ஆஃப் த ப்ளஸ் இஎஸ்டி, இந்த இடத்துல இந்த டேபிள் பாரு, ஒன் ஆஃப் த ப்ளஸ் இஎஸ்டி அப்படின்ட்டு. ஸோ பிகின் பண்ணுறது அந்த கல்கட்டா அப்படின்னு வச்சு தான் நம்ம பிகின் பண்ணுவோம். ஸோ கல்கட்டா ஈஸ் ஒன் ஆஃப் த, ஒன் ஆஃப் த, ஸோ ஒன் ஆஃப் த, தென் இஎஸ்டி லார்ஜஸ்ட் இஎஸ்டி போட்டோம். ஸோ இதுக்கு ப்ரிசீடிங்காக என்ன இருக்கணும், தன் இருக்கணும்.
இந்த தக்கு ப்ரிசீடிங்காக ஒன் ஆஃப் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஸோ கல்கட்டா இஸ் ஒன் ஆஃப் த வாட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி மூணு டைப் இருக்குது. தேங்க்யூ.